ஹாய் அப்டேட் சேனல் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், திருவனந்தபுரத்தை சேர்ந்த மீனவர் ஒருவர் தனக்கு சொந்தமான படகை எடுத்துக்கொண்டு நேற்று மீன் பிடிக்க போயிருக்காருங்க. இரவு முழுவதும் கடலில் வலையை விரித்து வைத்து காத்திருந்த அந்த மீனவர் இன்று அதிகாலை பார்த்தீங்கன்னா மீனுக்காக விரித்த வலையை தன்னுடைய படகுக்கு இழுத்திருக்காருங்க. அப்பொழுது சற்றும் எதிர்பாராத விதமாக ஒயிட் ஷார்க் என்று சொல்லக்கூடிய அரிய வகை திமிங்கலம் ஒன்று அவருடைய வலையில் இறந்த நிலையில் பிடிபட்டிருக்குங்க. அந்த திமிங்கலத்தை தன்னுடைய படகில் எடுத்து வைத்த அவர் வயிற்றுப்பகுதி மட்டும் அசைகிறத பார்த்து ரொம்பவே பயந்து போயிருக்காருங்க. பின்னர் தன்னோடு இருந்த கூட்டாளிகளை வைத்து அந்த திமிங்கலத்துடைய வயிற்று பகுதியை அறுத்து பார்த்துருக்காங்க. அப்பொழுது தான் உலகையே வினோதத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு விசித்திரமான விஷயத்தை பார்த்துருக்காங்க. அந்த இறந்து போன திமிங்கலத்தோட வயிற்றில் 3 தலை கொண்ட குட்டி திமிங்கலம் இருந்திருக்குங்க. இதை பார்த்தவர்கள் பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 தலை கொண்ட திமிங்கலம் உயிரோடு இருந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கலிஃபோர்னியாவில் இறந்த ஷார்க்கினுடைய வயிற்றில் 2 தலை கொண்ட திமிங்கலம் இருந்திருக்குங்க. ஆனால் உலகிலேயே 3 தலை கொண்ட குட்டி திமிங்கலம் பிடிபட்டிருப்பது இதுதாங்க முதல் தடவை. பின்னர் அந்த மீனவர் அங்கிருந்த ஒரு டப்பில் தண்ணி ஊற்றி அந்த 3 தலை கொண்ட திமிங்கலத்தை உள்ளே தூக்கி போட்டிருக்காருங்க. ஆனால் 3 தலை இருப்பதனால நீச்சல் அடிப்பதற்கே ரொம்ப சிரமப்பட்டுச்சாங்க. பின்னர் அந்த புகைப்படத்தை தற்பொழுது அவர் சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணியிருக்காருங்க. லீக் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே கிட்டத்தட்ட 1 மில்லியன் வியூஸை இந்த 3 தலை திமிங்கல குட்டி வாங்கியிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த ஃபோட்டோஸ் பயங்கர வைரல் ஆகிட்டுருக்குங்க. மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை தெரிந்து கொள்ள அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.